सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सहवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सोन्नदकप्रो तिरुपि सोल् सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः ஸ்லோகம் 32 ஸ்வாத்ம தத்வானுசந்தானம் பக்திரித்ய பரே ஜகுஹு உக்த சாதன சம்பன்னஹ तत्त्वजिज्ञासुरात्मनः उपसीदेत् गुरुं प्राज्ञं यस्माद् द्वन्द्वविमोक्षणम् गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः ரொம்ப ஃபேமஸா சாதாரணமா அதாவது பிறந்த குழந்த கூட சொல்லுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகம். அப்போ அந்த குருங்கிற விஷயத்துக்கு எவ்வளோ பொருள் இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ டென்சிட்டியான விஷயங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து போன செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம கரெக்டாக குரு பூர்ணிமா அன்னைக்கு குரு உபசதனம் அல்லது குருக்கிட்ட போய் என்ன செய்யணும், எதுக்காக குருக்கிட்ட போகணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். பொதுவாக குரு பூர்ணிமா அன்றைக்கி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஸ்பெஷலாக நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த விவேக சூடாமணிலேயே குரு லக்ஷணம்ங்கிற டாபிக் ஆரம்பிக்கிறதுனால இதே கிளாஸாக நம்ம எடுத்துட்டோம். அதனால் நமக்கு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு கூடி வருது அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போது இங்கே விவேக சூடாமணியில் 32 ஸ்லோகம் 33 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். அப்போது ஒரு வாழ்க்கையோடைய லட்சியம் என்ன அப்படின்னு திருப்பி 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 அதையே சொல்கிறார். ஞானத்தினால தான் மோட்சம், அந்த மோட்சம் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு லட்சியமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்லோகம் இன்னைக்கு படித்தேன். ஏன்னா குரு சிஷ்ய சம்பந்தம் எப்போ ஏற்படும், நாட்டியத்துக்கு குரு இருக்கா, என்ன ஹார்மோனியத்துக்கு குரு இருக்கா, இப்போ கீபோர்டுக்கு குரு இருக்கா, வேற என்னத்துக்கெல்லாமோ கராட்டேக்கு குரு இருக்கா, எல்லாத்துக்கும் குரு இருக்கா இப்போது. அப்போ என்ன குரு, எதுக்கு குரு, குருங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக ஆயிடுது. அப்போது இங்கே முக்கியமாக சாஸ்திரம் வேதம் சொல்கிறக்கூடிய குரு வந்து யார் வந்து என்னுடைய அஞ்ஞானத்தை நீக்கிறாளோ அல்லது வாழ்க்கையுடைய பரம புருஷார்த்தம் மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு வீடுங்கிற லட்சியத்துக்கு யார் வந்து எனக்கு வழி காட்டுறாளோ ஓரளவுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் நானே தொடர்ந்து போகிற அளவுக்கு யார் என்ன தயார் செய்கிறாளோ
அவா குரு. அந்த குருவோடைய லட்சணத்தை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த குரு கிட்ட போகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் எனக்கு? நீங்கள் பேங்க்கில் போய் லோன் கேட்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு அக்கௌண்ட்டாவது இருக்கணும். ஏதாவது ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? ஒரு சம்பாத்தியம் இருக்கணும், ஏதாவது ஒரு இன்கம் இருக்கணும் உங்களுக்கு. அந்த காலத்தில் வந்து சுவாமி குருதேவ் சின்மயானந்தா இப்படி பார்த்தாராம். அவர் அவருக்கு ஒன்றும் தெரியாது, பரிவராஜக்கா நாடு முழுக்க சுற்றின்னு இருக்கார். பேங்க்குள்ளே போகிறார் டக்குன்னு. எல்லோரும் போய் பணத்தை வார்த்தை எடுத்துன்னு வரதை பார்க்குறார். ஓ, பணம் இங்கே கொடுக்குறா போல இருக்கு அப்படின்னு குருதேவ் சுவாமி சின்மயானந்தா என்ன பண்ணார்? நேராக போய் எல்லாம் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுறா. அந்த ஃபார்மை ஃபில்லே பண்ணாமல் பேர் மட்டும் எழுதிட்டு கொடுத்துட்டார். என்ன பணம் கொடுக்குறேன், எனக்கும் கொடுங்க. என்ன, அவளுடைய அக்கௌண்ட் இங்கே இருக்குது, அவள் பணத்தை கொடுக்குறோம், உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும், அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும், கரெக்டா? அப்படி அதே மாதிரி இங்கே உனக்கு குரு கிடைக்கணும், குரு இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா முதல்ல உனக்கு புண்ணியம் இருக்கணும். புண்ணியம் தான் நம்மளுடைய அக்கௌண்ட். கேஷ் கேஷ் ரிசர்வ் என்னதே லிக்விடிட்டி சொல்லுவோம்ல, நம்மளுடைய லிக்விடிட்டி புண்ணியம். அந்த புண்ணியத்தினால தான் இங்கே வந்து உக்காந்துருக்கோம். புண்ணியத்தினால தான் இங்கே வந்திருக்கோம், இங்கே வந்ததுலேயே உக்காந்துருக்கோம். புரியும் நினைக்கிறேன். அப்போது இந்த லட்சியம், அதுக்கு வேண்டிய குரு, அதுக்கு வேண்டிய சாஸ்திரம், அதுக்கு வேண்டிய டீச்சிங் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே என்னுடைய ஜென்மாந்திர சுக்ருதம் முக்கியம், புண்ணியம் முக்கியம். அல்லாத துர்லபம் திரையுமே ஐத்தது. ரேரஸ்ட் 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 என்னன்னா மகாபுருஷ சம்சயா. இந்த டாப்பிக்கோட கனெக்டட்னால அந்த ஸ்லோகத்தில் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திட்டு உள்ளே போகலாம். அப்போ அந்த குரு கிடைக்கிறதுக்கு புண்ணியம் மட்டும் இல்லாமல் சரியான சம்ஸ்காரம் இருக்கணும், என்னுடைய புத்தி ஓரளவுக்கு வேலை செய்யணும், ஓரளவுக்கு நான் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், யோசிக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த இன்டெலெக்சுவலோட என்ன இருக்கணும்னா சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரித்துவம், விவேக வைராக்கிய முமுக்ஷுத்வம் சமதமாதி, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படித்தாச்சு. அந்த விஷயம்லாம் நமக்கு இருந்ததுன்னா இந்த தகுதியோட என்ன பண்ணணும் அப்படின்னா குரு கிட்ட போய் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறது. குரு கிட்ட போய் சேவை செஞ்சு அவர்கிட்ட பொலைட்டா சமயம் பார்த்து விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும், கேள்வி கேட்கணும். ஓ, சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவா, சுவாமி நமஸ்காரம், ரொம்ப சந்தோஷம், ஆ வாப்பா எப்படி இருக்க, எல்லாம் கேட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் என்னை பற்றி சொல்கிறேன்னு, என்னை பற்றி நான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறேன், என்னை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவரை பற்றி பேச ஆரம்பித்தார்னா என்ன, போன ஜென்மா அதுக்கு முந்தின ஜென்மாலாம் என்ன பண்ண என்னெல்லாம் பண்ணாருங்கிறது மட்டும் தவிர எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஏன் அதை சொல்லலைன்னா அது அவருக்கு தெரியாது. தானே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் முழுசாக பேசுறது, தனக்கு என்னெல்லாம் தெரியும், தான் அவ்வளோ நாலேஜபிள், தன்னையே போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. பிரணிபாதேன பொலைட்டாக போனோம். காது வந்து 2 கொடுத்துருக்கு, 2 இருக்கு, காது 2 இருக்குல்ல, 2 காதும் கேட்கணும், கரெக்ட், 2 காதும் கேட்கணும். வாய் எவ்வளோ கொடுத்துருக்கு, 1 கொடுத்துருக்கு. ஸோ இதை விட இது 50% அதிகமாக இருக்கு. அப்போ யூசேஜில் எப்படி இருக்கணும், இது 50% கம்மியாக யூஸ் பண்ணும். அதுக்கு தான் வாயை பொத்தி காதை தர, மகான் கிட்ட போனோன்னா குரு கிட்ட போனோன்னா மேக்சிமம் கம்மியாக பேசி நிறையா கேட்கணும். அப்படி எல்லாம் இருந்து தத்வித்தி என்ன கேட்கணும், என் ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு, பர்சனல் விஷயம் கேட்கக்கூடாது, அதுக்கு உனக்கு குரு தேவையில்லையா, சரி இதுக்கு தான் வரேனே நான் அப்படி சொல்ல அப்படியும் சொல்லக்கூடாது. எனக்கு இருக்கக்கூடிய பர்சனல் டிஃபிகல்ட்டிஸ் டே டு டே கஷ்டங்கள் எல்லாமே எப்படி இது எனக்கு சம்சாரமாக இருக்குது, எப்படி எனக்கு இந்த லட்சியத்துக்கு தடையாக இருக்குன்னு நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. அந்த பையனை என்ன செய்யறதுண்ணா, என் பொண்ணை என்ன செய்யறது அப்படி கேட்காத.
given your situation na endha soonilayil irundhalum lakshyatha nokki eppadi todarndhu kashtam illama poga mudiyungra vishayatha kettu nee therinjikalam adanal enak irukkira problemta surukkama nee explain pannalam படிப்பில் சந்தேகம் கேட்கறது வேற, இது எனக்கு புரியலையே இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அது ஒரு விஷயம். இந்த ஜர்னியில் இது சொல்ற மாதிரி இது எல்லாம் பர்சனலைஸ் பண்ணும்போது நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் வரும், சூழ்நிலை சரியா இருக்காது, கிளாஸுக்கு வர்றதே தடையா இருக்கே என்ன பண்ணணும். அப்படி இந்த ஜர்னியில் என்னெல்லாம் போகிறதுக்கு என்னெல்லாம் தடை இருக்கோ அதை நீக்கிறதுக்காகவும் இருக்கிற சிச்சுவேஷனை வாழ்க்கைய உலகத்தை பத்தி நமக்கு இருக்கிற சுத்தி ரிலேஷன் பத்தி என்னுடைய ஓன் பர்சனல் தாட்ஸ் அந்த தாட் பேட்டர்ன் நான் எப்படி திங்க் பண்றேன் எப்படி ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றேன் இது எல்லாமே இந்த லட்சியத்தை நோக்கி இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் எப்படி நான் மாறணும் அங்கதான் மாறுதல் தேவை. அதுக்கு குரு வேணும், புரியுறது இல்லையா? அப்போ அதனால அந்த விஷயம்லாம் கேட்டு ஃபைனலா எதுக்கு குரு சிஷ்ய சம்பந்தம் ஏற்படணும் ஃபண்டமெண்டலி யோசிச்சிருக்கேலா? அந்த குரு சிஷ்ய சம்பந்தம் ஒரே ரீசனுக்காக தான் ஏற்படணும், அதுக்கு முன்னாடி எல்லாமே அதுக்கான ப்ரிப்பரேஷன். என்னை பத்தின அஜ்ஞானம் நீக்கிறதுக்காக ஒரு சம்பந்தத்துல போய் அந்த அஜ்ஞானம் நீங்கினத உடனே அந்த சம்பந்தமானது அதோட அதோடைய பர்பஸ் முடியறது. அப்போ இந்த ஞானத்தை ரிசீவ் பண்ணி ஆஞ்சநேயர் சொல்றார் ராமர்கிட்ட, ஸ்தூலமா நீ பகவான், என்ன ஒண்ணுன்னு நீ வந்து மகாராஜா நான் உனக்கு சேவகன், இன்னொரு லெவல்ல நீ பகவான் நான் பக்தன், தாத்பரியத்துல நீயே நான் நானே நீ, வண்டர்ஃபுல். ஸோ விவகாரத்தில் எப்படி வேணால் டிஃபரன்சஸ் இருக்கலாம், பட் தாத்பரியத்தில் இருக்கிறது ஒரு பரமாத்ம வஸ்து தான், அந்த பரமாத்ம வஸ்து தான் எல்லா இடத்துலையும் எல்லாமாகவும் இருக்கு, கடந்தும் இருந்து உள்ளும் இருக்கக்கூடியது கடவுள். அப்படி இந்த விஷயத்தை தாத்பரியமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் பரிப்பிரஷ்னேன. அதனால இந்த குரு சிஷ்ய சம்பந்தம் ஏற்பட்டு இந்த ஞானம் தான் எந்த விஷயத்தை பரமாத்ம தத்துவத்தை உணர்ந்தாரோ அதையே உன்னையும் உணர வைக்கக்கூடியவர். எப்படி பண்ணுவார் பார்க்கலாம். அதனால அந்த குரு சிஷ்ய சம்பந்தம் அவ்வளோ உத்தமமாக இருக்கு, ரொம்ப யூனிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். அதனால அந்த சம்பந்தத்தை அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அத்த நாத்தனா ரத்திம்பேர் மாமா என்ன இந்த மாதிரி சம்பந்தமாக நார்மலாக ட்ரீட் பண்ணிட்டோன்னா, ரொம்ப கேஷுவலாக பேசுறார் எல்லாம் பண்ணுறார் அப்படி பண்ணிட்டோன்னா யாருக்கு லாஸு? அவருக்கு எந்த லாஸும் கிடையாது. நீ எந்த விஷயத்துக்காக வந்திருக்க அது உனக்கு நஷ்டமாயிடும். அப்போ எல்லாமே அந்த சம்பந்தத்தை ப்ராப்பரா நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சப்போஸ் திருமூர்த்திகள் இங்க வரா வச்சுக்கோங்க, வந்து மெச்சினேன் என்ன வரன் வேணா நீ கேட்டுக்கோ மேக்சிமம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அந்த இஎம்ஐ கொஞ்சம் அடைச்சுட அவ்வளோ இதுவா கேட்க மாட்டோம். பகவான் எவ்வளோ பெரிய சக்திசாலி, என்ன வேணால் பண்ண முடியும், மொத்த சிருஷ்டியே பண்ணினவர் ஒரு நீ 50,000 ரூபா இஎம்ஐயா போய் கேட்குற அவர்கிட்ட? அப்படிலாம் இல்லாமல் நம்ம புத்திசாலித்தனமா, பகவானே உன்னால் மேக்சிமம் ஏதாவது ஒன்று கொடுக்க முடியும்னா அது எனக்கு கொடுத்துரும். அதாவது பகவானுடைய கெப்பாசிட்டிலே மேக்சிமம் எது கொடுக்க முடியும் அப்படின்னா அவரையே கொடுக்க முடியும். அவரையே கொடுக்கறதுன்னா என்ன, ரெண்டு சாய்ஸ் உனக்கு தரேன், உன்னுடைய கஷ்ட நஷ்ட சொத்து சுகம் எல்லாத்தையும் நான் வந்து மேக்சிமம் உனக்கு கொடுத்துட்றேன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்து பத்தும் உனக்கு கொடுத்துட்றேன், சரியா? ரெண்டாவது அதெல்லாம் இல்லாமல் நீ இப்போ எப்படி இருக்க அப்படியே இருப்ப, நான் உன் கூடவே இருப்பேன், எதை சாய்ஸ் பண்ணுவோம்? கார்பரேஷன் பேங்க்ல அந்த லோன் இருக்கு, சிண்டிகேட் பேங்க்ல இவ்வளோ லோன் இருக்கு, பொண்ணுக்கு இவ்வளோ லோன் இருக்குது, பையனுக்கு இவ்வளோ லோன் இருக்குது, எல்லாம் கால்குலேட் பண்ணி எல்லாம் ஒன்று ரெண்டு மூணு பங்களா இதெல்லாம் பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டோன்னா இவ்வளோ தொகை தேவைப்படுறது. பகவானே நீங்கள் ஒன்று பண்ணுங்கோ, ஃபஸ்ட்டு இந்த ஒரு தொகையை கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் என் கூட இருங்கோ.
அப்போ பகவானே கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? அவரால் மேக்சிமம் என்ன கொடுக்க முடியும்? அவரே கொடுக்க முடியும். அவரே கொடுக்க முடியும்னா அவர் எந்த அளவற்ற இன்ஃபைனைட் பரபிரம்ம தத்துவமோ அதை உனக்கு புரிய வச்சுட்டா அவரும் நீயும் ஒண்ணு. அதனால நீ அவரு, அவர் நீ. அதுக்காக ஒண்ணு அவரே குரு ஆயிடுவார் அர்ஜுனனுக்கு ஆன மாதிரி. இல்லையா ஒரு குருவை உனக்கு கொடுத்துட முடியும். அதுதான் பகவானுடைய மேக்சிமம் அனுகிரகம். துர்லபம் திரையமே தேவ அனுகிரக ஹேதுகம். இப்ப புரியுறது இல்லையா? அப்படிப்பட்ட குரு கிட்ட போய் இந்த பரமாத்ம தத்துவத்தை கேட்டு வாழ்க்கை கரையேறது கரையேறது சொல்றோம்ல, அந்த கரையை இந்த ஞானத்து மூலியமா தான் ஏற்ற முடியும். இல்லைன்னா புனரபி ஜனனம் புனரபி மரணம் சம்சாரம். புரியுது இல்லையா? அப்படி சோ ஒரு ஒரு சாதகன் இதுதான் லட்சியம், மோட்சம் தான் லட்சியம், அதுக்கு ஞானம் தான் டைரக்டான சாதனம் அப்படின்னு தெரிஞ்சவன், யோசிச்சு புரிஞ்சின்றவன், தன்னுடைய வாழ்க்கை இதுக்காகவே அமைச்சிருக்கிறவன், சாதன சதுஷ்டய சம்பன அதிகாரி அல்லது இதெல்லாம் தகுதியெல்லாம் அடைஞ்சு என்ன பண்ணணுமா? குரு கிட்ட போய் சரணடைஞ்சு இந்த ஞானத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். உக்த சாதன 32 என்ன சொல்றது? உக்த சாதன சம்பன்னகா. அப்படி இந்த விஷயத்த வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். குரு கிட்ட போய் தெரிஞ்சுண்டா உபதீசாக உபசீதே குரும் பிராக்ஞம். அந்த ஞானி அந்த குரு அந்த குரு கிட்ட போய் இந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுண்டு எஸ்மா துவந்த விமோக்ஷனம். அப்போ இந்த துவைத்தம் சம்சாரம் அதுலேருந்து முக்தி அடையிறதுக்கான சாதனம் குரு குரு சாஸ்திர உபதேசம் அப்படின்னு சொல்றார். அப்போ இங்க ஃபர்தரா சங்கரர் என்ன சொல்றார்னா 33 அப்படிப்பட்ட குரு எப்படி இருக்கணுமா? யார் வேணா நீ குருவா எடுத்துட்டுலாமா? அதுக்கும் உனக்கு சொல்லித்தர. 33 ஸ்ரோத்ரியோ விஜினோ காமஹா ஹதோ யோ பிரம்ம வித்தமஹா பிரம்மண்யோ பரதஶாந்தஹா நிரிந்தனகிவானலஹா அஹேதுகதயா சிந்துஹு பந்துர் பந்துராணமதாம் சதாம். அப்போ இமீடியட்டா மைண்ட்ல என்ன பதியும்? இவ்வளோலாம் தகுதி அடைஞ்சாதான் நான் வந்து இந்த ஞானத்துக்கெல்லாம் வர முடியும் போல இருக்கு. அப்புறம் பார்த்துப்போம். நேச்சுரலாக ஏதாவது கொஞ்சம் கஷ்டம், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வர சொன்னால் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவோம். அப்போது இங்கே என்ன சொல்லறதுன்னா, நிறைய இடத்துல வேதாந்தத்தில் நீ வந்து இந்த கிளாஸை தொடர்ந்து நீ கேட்டுட்டே இருந்தேன்னா என்ன தகுதி இருக்கோ இல்லையோ புரியறதோ புரியலையோ கேட்டுட்டே இருந்தேன்னா ஃபண்டமெண்டலாக ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து உட்காந்து காதை கொடுக்குற இல்லையா, அதுக்கே வந்து உனக்கு எல்லா யாகம் எல்லா ஹோமங்கள் அஸ்வமேத யாகம் ராஜசு எல்லாம் இப்போ சொல்லியிருக்கல வேதத்தில், அதெல்லாம் விட அதிகமான புண்ணியம் இந்த 1 hour கிடைக்குமா? மதுசூதன சரஸ்வதின்னு ஒரு ஆச்சாரியர், பரம்பரையில் வர ஆச்சாரியார், பகவத்கீதாக்கெல்லாம் நிறைய பாஷ்யம் பண்ணியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மொத்த பூலோகத்தை தானம் கொடுத்த பலன் 1 minute நீ கிளாஸ் கேட்டேன்னா. அப்போ லம்பா அடிச்சுட்டு போகிறோம் பாருங்க வார வாரம் 1 hour ஓகேவா? அப்போ வேதாந்தம் தகுதி இல்லையே தகுதி இல்லையேன்னு நீ கவலைப்படாத, தொடர்ந்து இந்த கிளாஸை கேளு, விஷயத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ணுறதுக்கான முயற்சி கொண்டு வந்துட்டேன்னா அதுவாக எல்லாமே பார்த்துக்கும். இன்னொரு சைடு முயற்சி இருக்கணும், பிரார்த்தனா பிரயத்தனமும் இருக்கணும். ரத்னகிரீஸ்வரா எல்லாம் நீ பார்த்துக்கோப்பா, எனக்கு ஒன்றும் முடியலப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பான்னு வீட்டில் போய் சும்மா உட்காந்தா அவரும் உட்காந்துக்கோமான்னு சொல்லுவார். என்னுடைய முயற்சி இந்த நோக்கத்தில் இருக்கு, இது லட்சியமாக இருக்கு, அந்த லட்சியத்துக்கு நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அதற்கு நீ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இரு, அதை நீ தடை இல்லாமல் பண்ணு, அப்படி பண்ணேன்னா சபாஷ் அப்படிம்பார். அதனால பிரயத்தனமும் முக்கியம் பிரார்த்தனை முக்கியம், எது ஒன்று இல்லைனாலும் மிஸ் ஆயிடும்.
அதனால கவலைப்படாத, தகுதி அது வைராக்கியம் எல்லாம் சொல்லியிருக்கே, இது எல்லாம் என்னென்ன புரிஞ்சுண்டு ஃபோக்கஸ் வந்து இதுதான் லட்சியம், இதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ மொத்த வாழ்க்கையோட ப்ரையாரிட்டி இதுக்காக கொடுத்துடணும், மிச்சதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபால் இன் பிளேஸ். புரியுது இல்லையா? அப்போது நீ குரு கிட்ட போய் இந்த விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா எப்படி இருப்பா, எப்படிப்பட்ட குரு அது? கரெக்ட், எப்படிப்பட்ட குரு அப்படின்னா ஸ்ரோத்ரியா. முதல் சொல், யார் ஸ்ரோத்ரியா அப்படின்னா, யார் வந்து நம்மளை மாதிரியே எல்லா கஷ்டங்களும் பட்டு ஒரு குரு கிட்ட சம்பிரதாயத்தில் கேட்டிருக்காரோ. ஏன்னா இங்கே வந்து சொந்த கருத்து சொல்லவே கூடாது, பிரயோஜனம் இருக்காது, இந்த ஞான விஷயத்துக்கு பிரயோஜனம் இருக்காது. மிச்ச கதை புராணம் ஜென்ரல் நாலேஜ் அதெல்லாமே கிரகிச்சுன்னு போயிடலாம், ஞானத்துக்கு மட்டும் பிரமாண சப்தம் தான் அந்த பிரக்ரியா தான் இங்கே பண்ணணும். அதனால் சம்பிரதாய விது. அப்போது சங்கரர் சொல்கிறார், அசம்பிரதாய வித்து மூடவது உபேக்ஷீனியா உபேக்ஷனியா. சம்பிரதாயம் இல்லாமல் நீயா சொந்த கருத்து இதை சொன்னேன்னா என்ன ஆகுமா? மூடனுக்கு சமானமா. அதனால இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்ரோத்ரியா நம்மள மாதிரியே இந்த விஷயத்தை தொடர்ந்து பரம்பரையில் வந்த இந்த சம்பிரதாயத்தில் வந்து படிச்சிருக்கணும், ப்ராப்பராக இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கணும். இது உபன்யாசம் கிடையாது, இங்கே நிறைய உபன்யாசம்லாம் நடக்கிறதுனால இது சொல்ல வேண்டியிருக்கு, இது கிளாஸு. ப்ராப்பராக ஸ்லோகத்தை சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி எப்படி சதாசிவ சமாரம்பம் சொல்கிறோம் இல்லையா, அவள் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி இங்கே சொல்லி கொடுக்கப்படுறோம். புரியுறது இல்லையா? அப்படி ஸ்ரோத்ரியா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு, ஸ்பெஷல் விதமாக இதை சொல்லணும், தனியாக ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறக்கூடிய விஷயம் இல்லை. எது ஜீவம், எது ஈஸ்வரா, எது சம்சாரம், எது மோக்ஷம், இதுக்கு எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுறக்கூடிய ப்ரக்ரியா மெத்தடாலஜி இருக்குது, டீச்சிங் மெத்தட் இருக்குது. அப்படி சொல்லப்பட்டாதான் இது நம்மளுடைய பிரயோஜனமாக இருக்கும், இல்லைன்னா வெறும் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். புரியுறது இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு வந்து குருவை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்கு, அவருக்கு ஒரு குரு இருக்காரா, ஒழுங்காக படிச்சிருக்காரா, கேள்வி தத்துவத்தி பிரணிப்பாதேன பரிப்பிரஷ்ன இதெல்லாம் பண்ணியிருக்காரா, அதுதான் ஸ்டடீஸ், அதுதான் டீச்சிங். இதெல்லாம் நடந்து இருந்ததுன்னா நமக்கு அது ஹெல்ப்ஃபுல். அவர் பெரிய மகானாக இருக்கலாம், யாரையும் குறைய சொல்ல, நமக்கு டீச்சிங் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதாங்கிற பர்செப்ஷனில் ஸ்ரோத்ரியா. அவ்ரிஜினஹா ரொம்ப ஃபண்டமெண்டல், அவ்ரிஜினஹானா மாரல் வேல்யூஸ், ஃபண்டமெண்டலாக தார்மீகமாக இருக்கணும், நிறைய நட்பண்புகள் இருக்கணும், பரோபகாரமாக இருக்கணும், ஜென்ரல் வேல்யூஸ் எல்லாம் இருக்குல்ல, அஹிம்சா சத்ய அஸ்தேய எல்லாம் சொல்லப்படுறதில்ல, எல்லாமே நட்பண்புகள் எல்லாமே இது எல்லாமே இருக்கக்கூடியவராக இருக்கணும். பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அகாமகதா, யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், குருவோடைய லட்சணத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். அகாமகதா அப்படின்னா எல்லா எல்லா விதமான புருஷார்த்தத்தை அடைந்தவர், அல்லது இனிமே அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, ஏன் அப்படின்னா எதை அடையணுமோ அதை அடைஞ்சவர், ஞானத்தை அடைஞ்சவர். ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் ரெலவெண்ட்டாக சொல்லணும்னா, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி கிளாஸுக்கு வரவா வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அஜெண்டா பண்ணி நேம் அண்ட் ஃபேமுக்காகவோ இல்லை உங்கள்கிட்டருந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய இதெல்லாம் சொத்து சம்பாதிக்கணுமோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அதுக்கு ராசாக சொல்லணும்னா, எனி வித்தவுட் எனி ஹிடன் அஜெண்டா, அகாமஹதஹ, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த விதமான டிபெண்டன்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அகாமஹதஹ. அப்புறம் என்னது, பிரம்மவித்தமஹா பிரம்மண்யு பரதஹா, ரெண்டு சொல்லு இருக்கு, இது ரெண்டுமே ஞான நிஷ்டைய குறிக்கிறது, ஞான நிஷ்டைய குறிக்கிறது. எது ஞான நிஷ்டா அப்படின்னா, தத்துவமசி உங்களுக்கு சொல்லிட்டேன், நீ தான் அந்த பரமாத்மான்னு சொல்லிட்டேன், ரெண்டு கேள்வி கேட்டேன்னா அப்படியா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், விஷயம் தெரியறது புரியறது ஆனா இன்னும் உறுதி ஆகல, அதற்கான
சாதனையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பிரம்மண்ய வித்தமஹா அப்படின்னா ஞான நிஷ்டஹா இது அர்த்தஹா. எந்த விதமான ஞானத்துல சந்தேகம் இல்லாமல் பரிபூர்ணமா சம்சய ரகித அஜ்ஞான நாசஹா. சம்சயம்னா சந்தேகம், இந்த விஷயத்திலேயோ இல்லை இந்த தத்துவத்திலேயோ இல்லை என்ன பத்தின உண்மையை பத்தின எந்த விதமான சந்தேகமற்ற ஞானம். புரியுது இல்லையா? கட்டோபனிஷத்துல அனன்ய புரோக்தா கதிரத்ர நாஸ்தி அனன்ய பக்தா. அப்போ எப்படி எப்படி இருப்பணுமா பிரம்ம வித்தமஹா அப்படின்னா, யாரு வந்து அந்த குரு சொல்லும் போதே ஒரு மாதிரி வேகா அப்படிதான் இருக்கும் போல இருக்கு சொல்றது. சங்கரர் சொல்றார் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு டீச் பண்ணே வச்சுக்கோங்க. ஓ, இவருக்கே கொஞ்சம் சரியா தெரியல போல இருக்கு. அப்போ டீச்சிங் இந்த ஞானமானது வந்து கிளியரா இருக்கணும், வித்தவுட் எனி வேக்னஸ். சொல்லும் போதே பிரம்மஸ்வரூபமா, பிரம்மஸ்வரூபமே வந்து இந்த டீச்சிங் எடுக்கிற மாதிரி இந்த பரம்பரையில வரக்கூடிய எல்லா குருமார்கள். அப்போ அந்த முக்கியமான விஷயம் சரியா? அப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்ம பார்த்தோம். சொல்லும் போதே உங்களுக்கு என்ன பத்தி சொல்றா அப்படின்னு கிளியரா ரிசீவ் ஆகணும். ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சொல்றா போல இருக்கு, ரொம்ப பெருசு போல இருக்கு, அந்த பரமாத்மா ரொம்ப பெருசு அப்படின்னு எனக்கு வெளியிலேயே யோசிச்சுட்டு இருந்தேன்னா டிஸ்டன்ஸ்லயே இருக்கும். இப்ப சொல்ற விஷயம்லாம் யாரை பத்தி சொல்றோம், என்ன பத்தி சொல்றோம், புரியுறது இல்லையா? அதுக்கப்புறம் பிரம்மண்யு பரதஹா, உபரதஹானா கொஞ்சம் மனசை குறிக்கிறது. மனசு வந்து எப்படி இருக்குமா, எந்த விதமான அஜிடேஷன் இல்லாம எப்பவுமே பிரம்மத்தில் மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே. மனசு எப்பவுமே பிரம்மத்தில் பொருந்திருக்கும் அல்லது மனசும் பிரம்மன் அப்படின்னு உணர்ந்த ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகா, என்னிடத்தில் நான் எப்பொழுதுமே என்னால் சந்தோஷமாக இருக்கின்றேன். நம்மளுடைய சந்தோஷம்லாம் வெளியில நிறைய விஷயம் வேணும் சந்தோஷத்துக்கு. அப்போ பிரம்மண்யு பரதா ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா. அடுத்த சொல் என்ன, சாந்தா நிரந்தன இவானலஹா. எப்படிப்பட்டவரா, சாந்தஸ்வரூபரா, சாந்தா அப்படின்னா டிராங்குவில் காம், சாந்தமா இருக்கான், எப்பவுமே சாந்தமா இருக்கான். எப்படி தெரியும் அப்படின்னா நீங்க அவ மூஞ்சியை பார்த்தாலே தெரிஞ்சிடும் சாந்தமா இருக்கும். அந்த சாந்தம் எதனால, ஞானத்தினால. அகம் பூர்ணஹா இது ஞானேன சாந்திஹி. அது எப்படி எப்படிப்பட்ட சாந்தியா, கம்பாரிசன் ஒரு உதாரணம் கொடுக்கிறார், நிரந்தனஹா இவானலஹா, நிரந்தனஹா அனலஹா இவ அப்படின்னா, இப்போ நெருப்பு எரியறது இல்லையா, அந்த நெருப்புலயே பலவிதம் உண்டு. எரியும் போது படபட பட 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 நிறைய எரியும், நிறைய வந்து அந்த ஸ்ராயி அதுக்கான திரவியம் எண்ணெய் எல்லாம் நம்ம விடும்போது பிரம்மாண்டமா எரியும், அப்படியே விஸ்தாரமா எரியும். அப்படி இல்லாம அதே நேரத்துல சில நெருப்பு எப்படி எரியும், அப்படியே சாந்தமா இருக்கும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள்னா தீபம் வந்து இப்படி கலங்காம அப்படியே எரியறது பாருங்க. அப்படி அந்த மனசு எல்லா விவகாரத்துல இருந்தும் பிரம்மத்துல எப்பவுமே இருக்கும், சாந்தமா இருக்குமோ. அப்போ ஃப்ளேம்லெஸ் ஃபயர், நெருப்பு ஆனா பட 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 நடிச்சுக்காம ஒரே மாதிரி எரிஞ்சுட்டு இருக்கு. அப்படிப்பட்ட குரு என்ன சொல்றாரு, அஹே துக தயா சிந்தஹா. இப்படிப்பட்ட குருநாதர் எதுக்கு எனக்கு வந்து இது சொல்லி கொடுக்கணும், நம்மளே பார்த்துட்டோம், அவருக்கு ஒன்றும் தே அகாமகதா பார்த்துட்டோம், அவருக்கு எல்லாம் அடைந்தவர், பரம ஞானி பூர்ணஹா, எதுக்குப்பா உனக்கு சொல்லி கொடுக்கணும் வந்து. அஹே துக தயா சிந்துஹு, அவர் எப்படிப்பட்டவரா, கருணா சிந்து தயா சிந்துவா, கடல் தயாவுடைய கருணையுடைய ஓஷன், ஒன்லி கம்பேஷன். அந்த கம்பேஷனால் மட்டுமே தான் அஹேதுக, எந்த விதமான காரணமற்ற ரீசனுக்காக வெறும் கம்பேஷன் அண்ட் லவ் அந்த விஷயத்தை எடுத்து எனக்கு டீச் பண்ணுவார். அது எதுக்காக என்னவா, பந்துராத்மதாம் சதாம், அப்படி பண்றதுனால அனாமதாம், எப்படிப்பட்டவரா, துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ச. நமக்கு நிறைய பந்துக்கள் இருக்கா, கரெக்டா? அந்த பந்துக்கள்லாம் எப்படி, ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பா, நீ இதை பண்ணினா ஒரு மாதிரி இருக்கும், நீ இதை பண்ணலைன்னா வேற மாதிரி இருப்பா, அதே பந்து. பந்து பந்தமாயிடும்,
ஆனா இந்த இந்த பந்து எப்படியா ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக அப்படி ஃப்ரெண்டுன்னு வருது ஒரு அர்த்தம். அல்லது எல்லா யாரு வந்து தன்னை சரணடையறாளோ, யாரு வந்து சொல்லி கொடுங்கோ கேளுங்கோ அப்படின்னு தங்கிட்ட வராளோ அவளுக்கு அழகா டீச் பண்றது. பந்துன்னா எந்த குரு சிஷ்யா ஞாபகம் வரணும்? ஃப்ரெண்டுனா அர்ஜுன கிருஷ்ணா. எப்படி அந்த எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் ஆயிருக்கு பார்த்தேல்ல, பியூட்டிஃபுல்லா. ஓ வெய் போ கிருஷ்ணா போ, நடுவில் வெய் ரத்தத்தை வெய் பார்க்கலாம் அப்படி சொல்றான் ஆரம்பத்துல, ஃப்ரெண்டா பேசுறான். அப்புறம் எப்படி ஆறுது? ஷாதிமாம் துவாம் பிரபண்ணம், கிருஷ்ணா உன்னை ஏதோ நினைச்சுட்டு இருந்தேன், நல்லாமோ வச்சிருக்க போல இருக்கு உள்ளுக்குள்ள சீக்ரெட்டு, அதெல்லாம் சொல்லி கொடுத்துரு கிருஷ்ணா, நான் சிஷ்யன் ஆயிடுறேன் கிருஷ்ணா. அட்வான்டேஜ் இருக்கு, ஓரளவுக்கு ரேப்போ பில்ட் பண்ணிட்டு ஒருத்தர் தெரிஞ்சுண்டு என்ன, அதுக்கப்புறம் சிஷ்யன் ஆகிறது இருக்குல்ல, ரெண்டு பேருக்கும் கம்ஃபர்டபுள். என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு கரெக்டாக கேட்ச் பண்ணி குருவால கைட் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அப்டக்கல் இருக்கும். ஒருத்தருக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு ஈஸியாக இருக்கலாம், ஒரு ஈஸியாக இருக்கும் இன்னொருத்தர் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அதனால தான் கொஞ்ச நாள் சேவை பண்ணு, குருக்கிட்ட போய் கொஞ்ச நாள் பழகு, பர்சன்ட் பர்சன்ட் பழகு, மரியாதையோட பழகு. அப்ப என்னாகும்? உன்னை பத்தி அவருக்கு தெரியும், அவரை பத்தியும் உனக்கு தெரியும். ரெண்டு பேருக்குமே சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ பந்துராத்ம தான். அப்படி இருந்து யாரு தன்கிட்ட வராளோ என்ன, ஓ அப்படியா, அப்ப அவர்கிட்ட போனாதான் அவரு சொல்லுவாரா, இல்ல மிச்சவங்களாம் கண்டுக்க மாட்டாங்களா, அவருக்கு என்ன அவ்வளவு பார்ஷியாலிட்டியா கேட்க தோணும்ல? ஏ உனக்கு வேணும்னு நீ கேட்டாதான் என்ன அர்த்தம், நீ ரிசீவிங் எண்டில் இருக்கேன்னு அர்த்தம், யூஆர் ரெடி டு ரிசீவ்னு அர்த்தம். ஜென்ரலாக இங்கே எல்லோரும் வாங்க உட்காருங்கோ, இந்த மாதிரி சூடாமணி சொல்கிறது, இந்த மாதிரி சாஸ்திரம் சொல்கிறது, உபதேசம் சொல்கிறதுன்னு உட்காந்து வச்சேன்னா அப்படி ரெண்டு நிமிஷம் இருந்து அப்படியே எழுந்து போயிடுவேன். கரெக்ட், உங்களுக்கு வேணும் நீங்கள் டிசைட் பண்ணி ரிசீவ் பண்ணி உட்கார்ந்துருக்கிறதுனால சொல்ல முடியும். புத்தி பேதம் ந ஜனயேத். பக்தி பத்தி பேசினோம் போன வாட்டி, ஞாபகம் இருக்கா? எங்க பக்தி முடியறது? பக்தி இல்லையே முக்தி இல்லை, முக்தி இல்லாமல் பக்தி முழுமை அடையாது. அதனால இது முழுசா தெரிஞ்சுட்டாதான் இதை புரியும். இல்ல நான் பாவம் பிரதட்சிணம் பண்றவளை கூப்பிட்டு இப்படிலாம் பண்ணா இதுதான் முக்கியம், இப்படி கன்ஃபியூஸே பண்ணக்கூடாது. அதனால யாரு வந்து இத்தனை நாள் ஃப்ரெண்டா இருந்தார் கிருஷ்ணர், சின்ன வயசுலேருந்து விளையாடிட்டு இருக்காங்க, எப்போ வேணா சொல்லியிருக்கலாமே, அந்த யமுனா நதி ஓடுறது அர்ஜுனா இங்கே வாடா ஒரு நாளைக்கு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா உனக்கு அப்படி சொல்லலை. அவர் அவன் கேட்டு அவன் சிஷ்யனானதுக்கு அப்புறம் குரு தான், சிஷ்யனுக்கு தான் குரு உபதேசம் பண்ண முடியும், வேற யாருக்கும் பண்ண முடியாது. அதை இங்கே வலியுறுத்துறது அநாமதாம் பந்துகு. அப்போ யாரு வந்து சரணடையாளோ சதாம் அப்படின்னா சத்புருஷா, யாருக்கு ஞான யோகியத்தையானது இருக்கோ. ஃபர்ஸ்ட் ஞான யோகியதா குவாலிஃபிகேஷன் என்னது? எனக்கு இந்த விஷயம் தெரியணுங்கிறது ஃபண்டமெண்டல் குவாலிஃபிகேஷன், எனக்கு தெரியணும் அதனால நான் தொடர்ந்து கிளாஸுக்கு வரேன், அது ஃபண்டமெண்டல் குவாலிஃபிகேஷன். இதுவே இல்லாமல் இருந்தா ஓகே, நாட் நாட் பேட், நாட் ராங், மிஸ்டேக் கிடையாது, தர்மத்தில் இருக்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சதாம் அப்படின்னா சிஷ்யனுடைய யோகியத்தையை குறிக்கிறது. எந்த சிஷ்யன் இவ்வளோ நாள் டிராவல் பண்ணி தன்னுடைய மொத்த ரிலீஜியஸ் லைஃப்பை வந்து இந்த ஞான யோகியத்துக்காக ட்ரை பண்ணி அடைஞ்சானோ அவனுக்கு சொல்லப்படும். கொஞ்சம் முன்ன பின்ன பர்ஃபெக்ஷன் கிடையாது, ஐடியல் ஒன்றுமே கிடையாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் த டிசைர் டு நோ, த டிசைர் டு சீக் மை செல்ஃப். அதான் கேட்டேன் நான், ஒன்ன நீ ஆசைப்பட்டிருக்கியான்னு கேட்டேன். ஒன்ன நீ ஆசைப்பட்டியான்னா ஒன்ன நீ தெரிஞ்சுக்க நீ ஆசைப்பட்டியா, அது ஒன்றே போதும். அதனால தான் போன ஸ்லோகத்தில் முமுக்ஷுத்துவம் தான் இருக்கிறதுலையே நம்பர் ஒன், அது இருந்தால் மிச்சதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட குரு கிட்ட போய் என்ன நம்ம சேரணும், கேட்கணும். அந்த குரு பத்தி ஃபர்தரா சொல்றார் 34. தமாராத்ய குரும் பக்தியா, பிரசன்னம்
பிரசன்னம் தனு தமனு பிராபிய பிரிச்சே ஞாதவியதா பிரிச்சே ஞாதவியமாத்மனஹ. எக்ஸலன்ட். அப்போ அப்படிப்பட்ட சிஷ்யன் எப்படி குரு கிட்ட போகணும், எப்படி ஆட்டிடியூட் இருக்கணும், எந்த மனோபாவத்தில் போகணும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இவர் கரெக்டாக தான் இருக்கார், எனக்கு சூப்பராக இருக்காரு, இதெல்லாம் இருக்கு. சி, ஒருத்தரை பார்த்த உடனே எல்லாமே நீ வெரிஃபை பண்ண முடியாது. அதனால ஃபண்டமெண்டலாக என்ன சொல்றது, அந்த பரம்பரையில் அந்த டீச்சிங் இதில் வந்து தெரிஞ்சு அவரும் படிச்சிருந்தார்னா தைரியமாக நீ போய் கற்றுக்கலாம். மிச்சது எல்லாத்தையுமே பிரம்ம ஞானியான்னு எப்படி கண்டுபிடிப்ப நீ? நிச்சயமா கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கவும் தேவையில்லை. உன்னோட ஃபோக்கஸ் அங்கே இல்லை. உனக்கு படிப்பு கிடைக்குமா, உனக்கு இந்த டீச்சிங் புரியுமா, அதுக்கு என்ன ஏற்பாடு இருக்கா, அதை மட்டும் புரிஞ்சுட்டா போதும். இது ஒரு விஷயம். அப்படி எப்படி போய் அணுகணுமா, வாட் ஷுட் பி த சிஷ்யாஸ் ஆட்டிடியூட். குருக்கு வந்து என்ன கொடுத்தாலும் குறைவு, கரெக்ட். அவருக்கு வேண்டியது ஒரு விஷயம் கிடையாது. அப்போ நீ என்னதான் பண்ணி அவரை நீ ப்ளீஸ் பண்ணுவ, ஒரே ஒரு விஷயத்த அவர் வந்து உன்கிட்ட மயங்கிடுவார். ஒரே விஷயத்துல நீ அவரை மயக்கிடலாம். நிஜமாவே இந்த விஷயத்துக்கான ஆசைய, இந்த விஷயத்துக்கான எண்ணத்தை, இந்த டிசையரை, இது எனக்கு கொடுத்துருங்கோளே ப்ளீஸ் அப்படின்னு நீ உண்மையா கேட்டேன்னா கண்டிப்பா கொடுத்துருவ. ஒரே ஒரு விஷயம்தான், மோக்ஷத்துவம். இதுக்கான ஆசை, இந்த விஷயத்த எனக்கு தெரியல சொல்லி கொடுக்கும். அப்போ இதனால என்ன பண்றேன் நான், அவர் சொல்ற விஷயத்துல நம்பிக்கை இருக்கு, ஸ்ரத்த இருக்கு எனக்கு, அதே நேரத்துல அவர் மேல இருக்கக்கூடிய பக்தியும் இருக்கு. இது ரெண்டும் நம்மளுடைய குவாலிஃபிகேஷனா இருக்கு. அப்போ தனும் குரும் பக்தியா, குரு மேல பக்தியோட பிரஹ்வவ பிரஸ்ரய சேவனம், பிரஹ்வ பிரஸ்ரய சேவனம், ஹியூமிலிட்டி, பொலைட்டா பக்தியோட போய் கேட்கணும். அதுதான் இந்த நேரம் பார்த்தோம். கேட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய பக்தி, உன்னுடைய ஸ்ரத்த, உன்னுடைய மனோபாவம், நீ எதற்காக அவர்கிட்ட வந்திருக்க, ஏதாவது ஸ்பரிஷ தீக்ஷா, நயன தீக்ஷா, அது மாதிரி விஷயத்துக்காக வந்திருக்கியா, இல்லை ஞானத்துக்காக வந்திருக்கியா, எல்லாமே பணிவோட நீ எடுத்து சொல்லணும். நிறைய பேர் வந்து அப்புறம் பெரியவர் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நீ போய் பேசி எதுக்காக நீ வந்திருக்க அப்படிங்கிறத நீ எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அது வந்து அதில் வந்து உன்னுடைய ஸ்ரத்தாவும் பக்தியும் குறிக்கிறது. ஸ்ரத்தானா இது மேலே ஸ்ரத்தா, இந்த வேத விஷயத்து மேலே ஸ்ரத்தா, வேதாந்த விஷயத்து மேலே ஸ்ரத்தை, இது எனக்கு என்னை பற்றின அறிவு இதுதான் கொடுக்கறது, அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு வழி. புரியுறது இல்லையா? அப்படி நீ பண்ணிட்டேன்னா பக்தியாக, அதுக்கப்புறம் அவருடைய டைம் பார்த்து, நேரம் பார்த்து, காலம் பார்த்து, டைம் கேட்டுண்டு இந்த விஷயத்த, உபதேசத்தை நீ கேட்கணும். அவரா சொல்ல மாட்டார், அதைதான் இப்போ பார்த்தோம். அப்போ தனும் தம் அனுப்பிராபிய பிரசன்னம் பிரிச்சே ஞாத்தைவ ஆத்மனஹா. நீ என்ன கேட்கணும், எதை பத்திலாம் கேட்கணும், நீ பாலிடிக்ஸ், யார் ஆட்சிக்கு வருவா, எப்படி இதை நாடு நல்லா மாறும், எப்படி இதை பண்ணணும், பிரிச்சா, பிரிச்சாகனா கேட்கறது, ஆத்மனஹா ஒன்றை பற்றின விஷயம் அல்லது ஆத்ம தத்துவத்தை பற்றி நீ கேட்டு, சரியான நேரத்தில் அவர் நல்ல மூடில் இருக்கும்போது, புரியுது இல்லையா, நல்ல இடத்துல இருக்கும்போது, நல்ல டைத்தில் இருக்கும்போது பார்த்து கேட்டு நீ இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆராத்ய, அப்படி அவர் மேலே பக்தியாக அவர்கிட்ட வழிபட்டு சேவை பண்ணி ஆத்ம தத்துவத்தை, ஆத்ம ஜானத்தை நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. அப்போது சிஷ்யனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், ஸ்ரத்தா அண்ட் பக்தி. குருவோடைய எப்படி இருக்கணும், குரு வந்து லவ் அண்ட் கம்பேஷன். புரியுதா? அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் இப்ப என்ன இருக்குன்னா, என்ன கோட்ஸ்ல போட்டுக்கணும், 35ல இருந்து வரக்கூடிய ஸ்லோகத்துல இருந்து கோட்ஸ். என்னது, சிஷ்ய உவாச. சிஷ்யன் வந்து குரு கிட்ட குருவை எப்படி அணுகிறான், இத்தனை நேரம் பண்ணணும்னு சொன்னோம்ல, எப்படி பண்றான்னு அடுத்த ஸ்லோகத்துல வரும். சுவாமி நமஸ்தே நதலோக பந்த,
காருண்ய சிந்தோ பதிதம் பவாப்தௌ மாமுத்தாரமாத்மனீய கடாக்ஷ த்ருஷ்ட்யாம் ரிஜ்யாத்தி காருண்ய சதா சதாபிவிருஷ்டயாம் புண்ய சுதாபிவிருஷ்டயா சுவாமின்னு. ஹே சுவாமி, அப்போ என்ன பண்றான் சிஷ்யன், சிஷ்ய உவாச்ச, அந்த சிஷ்யன் குரு கிட்ட போய் எப்படி தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறான், எப்படி தன்னை ப்ரெசன்ட் பண்ணிக்கிறான், எதனால குரு கிட்ட போய் என்ன கேட்கறான், இத்தனை நேரம் கேட்கணும் பண்ணணும்னு சொன்னோம்ல. இப்போ அடுத்த ஸ்லோகத்துல சங்கர் என்ன பண்றான்னா, அந்த சிஷ்யன் சொல்ற மாதிரியே ஒரு அஞ்சாறு ஸ்லோகத்தை எடுத்துன்னு போறார். அப்ப அந்த குரு கிட்ட அணுகி என்ன கேட்கறான், எப்படி பண்றான் அப்படின்னா, என்ன ஒரு முக்கியமான இங்க சைடு நோட், நான் நம்ம வந்து ரிலீஜியஸா நிறைய இருந்திருக்கோம், என்ன நம்மளுடைய தர்மத்துல ஃபுல்லா நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன அப்படின்னா, நேச்சுரலா என்ன ஆகுறதுன்னா, நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு பர்சனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம், ஒரு இண்டிவிஜுவலை அவரை பெரியாளாக்கி அவரை இது பண்ணி அவர் மேலே போய் மனசு ஃபிட் ஆகிடும், ஃபிட் ஆகி அவரை வந்து ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே வேதாந்தத்தில் மட்டும் எங்கேயுமே பர்சனுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவர் எவ்வளோ பெரிய மகானா கூட இருக்கட்டும். இங்கே ஏன் குரு கிட்ட அணுகி அவரை நமஸ்காரம் பண்ணி பண்ணணும், ஏன்னா சுவாமின் நமஸ்தே அப்படிங்கிறான், நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்றது. அப்போ அந்த பர்சனோ அவருடைய குவாலிட்டிஸோ அப்படி போயிடுதுன்னா டிஃபிகல்ட், குரு சிஷ்ய சம்பந்தமே ஏற்படாது. குரு என்ன அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அஜ்ஞானத்தை நீக்கக்கூடியவர் குரு. அந்த அஜ்ஞானத்தை எப்படி நீக்க முடியும் அப்படின்னா, பிரமாண ஞானத்தினால நீக்க முடியும். கரெக்ட். இது ஒரு ஒரு டைத்துல உங்களுக்கு இது வெள்ளன்னு தெரியாது, இப்போ வெள்ளன்னு தெரியும். எப்படி இந்த நாலேஜ் கிடைச்சிது அப்படின்னா, இது வெள்ளங்கிற தெரியாத அஜ்ஞானம் நீங்கினதுனால வெள்ளங்கிற நாலேஜ் வந்ததுன்னு சொல்றோம். எல்கேஜியில 2+2 = 4 தெரியாது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்தால் 2+2 = 4 தெரியும், டீச்சர்லாம் சொல்லி கொடுத்துட்டான்னு சொல்லுவோம். என்ன சொல்லி கொடுத்துட்டா, அவள் புதுசாக எதுவும் சொல்லி கொடுக்கல, 2+2 = 4 தெரியாம இருந்த அஜ்ஞானத்தை எடுத்திருக்கா. அதே மாதிரி என்னை பற்றின அஜ்ஞானம் எதனால நீங்கும், வேதாந்த சாஸ்திர பிரமாணத்தினால. பிரமாணம்னா என்னது, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ், கண்ணு மாதிரி. கண்ணு வந்து ஆப்ஜெக்டோட நாலேஜை கொடுக்கும், வேதாந்தம் என்ன கொடுக்கும் நாலேஜ், என்னை பற்றின பகவானை பற்றின நாலேஜை கொடுக்கறது. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திர தர்ப்பணம், உடம்பு பார்க்கறதுக்கு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறேன். இப்ப எல்லாரும் பண்ணின்னு வந்திருப்போம், பண்ணுமா என்ன, என்ன பார்க்க, என்னை பத்தி பார்க்கணும்னா நான் கண்ணாடியில பாக்குறேன், அது இந்த ஸ்தூல தேகத்தை பாக்குறேன். நான் யாருன்னு பாக்குறது எந்த கண்ணாடியில பார்க்கணும், சாஸ்திர பிரமாணமேவ. சாஸ்திர பிரமாணம் எங்க கிடைக்கும், எங்க போடுறது, அதான் வந்துட்டே இல்ல கிளாஸுக்கு மாதிரி எல்லா கிரந்தமும் படிச்சு பிரஸ்தான திரயத்தை படிச்சோம்னா, ஓ அதான் நானா, நான் என்னெல்லாமோ நினச்சிருந்தேன் என்ன பத்தி, ஓகே இதுதான் நான், அவ்வளோதான், தட் இஸ் எண்ட் ஆஃப் இட். புரியுது இல்லையா? அப்போ இங்க குருன்னு சொன்னா அந்த சாஸ்திரம் வேதம் வந்து அதுவே வந்து பேசாது நம்ம கிட்ட, அந்த சாஸ்திர வாக்கியத்தையே அங்க இருக்கக்கூடிய சப்தத்தை அதோடைய அர்த்தத்தை எந்த சம்பிரதாயத்துல எப்படி சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையே வந்து உங்களுக்கு வந்து சொல்றது, நமக்கு வந்து சொல்றது இருக்கு இல்லையா, அந்த சாஸ்திர வாக்கியம் குரு வாக்கியம். அப்ப ஸ்ரத்தேன்னு சொன்னா பார்த்தோம், குரு வேதாந்த வாக்கியேஷு இது ஸ்ரத்தா அப்படின்னு ஸ்லோகத்துல படிச்சோம். ஏன் குரு வாக்கியத்துல ஸ்ரத்தா, ஏன்னா அவர் பயன்படுத்துறது சாஸ்திர வேதாந்த வாக்கியமே, சொந்த கருத்து கிடையாது. அப்போ இங்க ரெவரன்ஸ் ரெஸ்பெக்ட் நமஸ்காரம் எல்லாம் எதற்கு, வேதாந்த சாஸ்திரம். வேதாந்தம் யார்கிட்டே இருந்து வந்தது, ஸ்வேதாஸ்வதர் உபனே சொல்றது, யோ பிரம்மானம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஞ்ச பிரகுணோதி தஸ்மை
தகும்ஹ தேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து என்ன சொல்றதுன்னா, முதல்ல பிரம்மாவை படைச்சு பிரம்மா கிட்ட என்ன கொடுத்தாராம், வேதத்தை கொடுத்துட்டார். வேதம் அபௌருஷம், புரியுது இல்லையா? அந்த வேதத்துடைய விஷயம்தான் உபனிஷத்து, பிரஸ்தானத்திரயம், ஸ்ருதி ஸ்மிருதி. அந்த வேதமும் பகவானும் வேறு வேறு கிடையாது. அப்போ வேத வேதாந்த வாக்கியம் தான் குரு சொல்றார், அந்த வாக்கியம் தான் வேதமே நாராயணன், வேதமே ஈஸ்வரா, வேதமே பரமேஸ்வரா, வேதமே சதாசிவா. அப்போ நீ நமஸ்காரம் பண்றது யாருக்கு பண்ற? குரு, சாஸ்திர, ஈஸ்வரா. அந்த பாவனையோட நம் பண்றவங்க பண்ணணும். நமஸ்காரம் வாங்கிக்கிறவர் இருக்கார் இல்லையா, எனக்கு தான் பண்றாரு நினைச்சாருன்னா அவுட்டு. எதுக்கு இவ்வளோ சொல்றேன் இந்த விஷயம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைன்னா கல்ட்டு நிறையா உருவாயிடும், பர்சன் மேலே போய் மாட்டின்டுவோம், அவரை சுத்தி பண்ணுவோம், எது தாத்பரியமோ எது முக்கியமோ அதை விட்டுடுவோம். கல்ட்டு எங்கேயுமே ஆகக்கூடாது, அதுவும் வேதாந்தத்தில் முக்கியமாக கல்ட்டு ஒரு பெரிய அப்டக்கிள். சாஸ்திரத்தை விட்டுருவோம், அவர் சொல்றத பிடிச்சுட்டுருவோம். லக்கி நம்மளுடைய சுகிருத்தம் அவர் சாஸ்திரத்தை சொல்றதாவே இருந்ததுன்னா தப்பிச்சோம். ஆனா உனக்கு குரு வேதாந்த வாக்கியம், வேதாந்தம் பிரமாணம், அதே சப்தம் அதே விஷயம் வந்து குரு வாக்கியத்துல வர்றதுனால உன்னுடைய அஜ்ஞானம் நீங்கப்படுறது. அதனால உன்னுடைய நமஸ்காரம் சுவாமி நமஸ்தேஹே, குரு சாஸ்திர ஈஸ்வராவுடைய ரெப்ரசன்டா, அங்க ரெவரன்ஸ், நமஸ்காரம், ரெஸ்பெக்ட். புரியுறது இல்லையா? அங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். எங்கேயுமே பர்சன் மேலேயோ போய் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நதலோக பந்தஹா அப்படின்னா யாரு? நதலோக, மொத்த லோகத்துக்கும் குருநாதரே நீங்க தான் வந்து கைடாகவும் சரியான விஷயத்துல கூட்டின்னு போயிட்டு இருக்கீங்க, சரியா? எல்லா விதமான சிஷ்யர்களுக்கும் பக்தர்களுக்கும் கரெக்டான டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய குருநாதரே. காருண்ய சிந்தோ, இது யார யாரு சொல்றா? இது ஏதோ ஸ்லோகத்துல சொல்லியிருக்கேன், நீங்களும் சொல்றேன். அந்த சிஷ்யன் எந்த மனோபாவத்தில் குரு கிட்ட இருக்கணும், அந்த சம்பந்தம் எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறத பார்க்குறோம். ஏன்னா இதே சிஷ்யன் தன்யோஸ்மி கிருத்த கிருத்தியோஸ்மின்னு 500 ஸ்லோகத்துக்கு அப்புறம் சொல்ல போகிறான். 500 ஸ்லோகமா? நம்ம 30 தானே இருக்கோம், கணக்கு போட்டு பார்த்தா அவ்வளோ நாள் நான் வரணுமா, வந்தானும் போல இருக்கே. ஓகே, சொல்ல போறான். அப்போ இது ஃபர்ஸ்ட் சிஷ்யனோட இன்ட்ரடக்ஷன். அப்புறம் 49 ஸ்லோகத்துல பியூட்டிஃபுல் க்வெஸ்சன் கேட்க போறான். பிரில்லியன்ட் சிஷ்யன் போலவன் பார்க்கலாம். அப்படி அவனுடைய பக்தியை வெளிப்படுற மாதிரி காருண்ய சிந்தஹா, சிந்தஹானா கடல், நம்ம இப்ப பீச் மாதிரி பீச் இருக்குல்ல, எப்படி என்ன என்ன பீச்சா அது, என்ன கடலா, என்ன ஓஷனா? காருண்யம், கம்பேஷன், கருணா, கருணா சிந்தகா சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த விஷயத்தையும் அடைய வேண்டிய விஷயமா இல்லாமல் இருக்கீங்களே, காருண்ய சிந்தகா நமதே நமஹாதே, உங்களுக்கு நான் நமஸ்கரிக்கிறேன். எதுக்குது, என்ன பிரயோஜனம் இப்படி பண்ணா சிஷ்யனுக்கு? ஞானத்தை கொடுத்துட மாட்டாரா? ஏன் அடுத்த ஸ்லோகத்துல ஒண்ணு பியூட்டிஃபுல்லா பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்றானா, பதிதம் பவாப்தௌ, பதிதம் பவாப்தௌனா நான் இந்த சம்சார துக்க துயரங்கள்ல மூழ்கி இருக்கேன் குருவே, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அவதுமாம் அவது வக்தாரம், அவதுமாம் அவது, காப்பாத்து காப்பாத்துன்னு கண்ணத்துல போட்டுக்கிறோம்ல, என்ன காப்பாத்தணும்? உன்ன சம்சாரத்திலேருந்து வெளியில வரத்துக்கு இந்த ஞானத்தினால உன்னை காப்பாற்றப்படுவாய். அதுக்குதான் உங்க ஈஸ்வரன் வந்து குருவை கொடுக்கிறார் உனக்கு. புனகா புனகா ஜென்மஹா, பவாப்தவுனா ஜென்மத்தை குறிக்கிறது. எது சம்சாரமா? புனரபி ஜனனம், புனரபி ஜனனம். உபனிஷத்துல யமதர்ம சொல்றார், நீ வந்து ஞானத்தை அடையாம நீ வேதத்தை பார்த்தேன்னா, தாத்பரியம் புரியாம நீ வேற நான் வேற எல்லாம் வேறன்னு தெரிஞ்சு வச்சுட்டேன்னா, மிருத்யோகோ மிருத்யும் கச்சதி, திருப்பி திருப்பி நீ சாவ அப்படிங்கிற, புரியுது இல்லையா? அப்போ என்ன நீ மாம் உத்தரஹா, என்ன நீ
அப்லிஃப்ட் பண்ணு, என்ன நீங்க தூக்கி விடுங்கோ அப்படின்னு ரிக்வெஸ்ட். எப்படியா? ஆத்மீய கட்டாட்ச திருஷ்டியா? ரொம்ப கன்ஃபியூஷனான வார்த்தை இது. குரு கட்டாட்சம் பரிபூர்ணம், நான் ஓரமா நிக்கிறேன், ஒரு பார்வை அவரை என்ன பார்த்தா போதும். சொல்றோம்ல, விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா? விழி கிடைச்சா என்ன பண்ணும்? அப்ப என்ன பண்ணணும்? எல்லாரையும் வர வச்சு வர வரம் ஒத்தொத்தரியா எல்லாரையும் ஒரு 1 மினிட் பார்த்துட்டு அமுச்சு விட்டுருணும். என்ன பிரயோஜனம்? இங்க வந்து சிம்பாலிக்கா ஃபிகரேட்டிவா கவி நடையில சொல்றது இது. அவருடைய வந்து உங்களை பார்த்துட்டே இருந்தாருன்னா போதுமா? பார்க்கும்போது மேலே நன்னா இருக்கும். அப்புறம் அதே ப்ராப்ளம் தான் வெளியில போனா. அதனால இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, விழி அப்படின்னா அவருடைய பிளெஸ்ஸிங். அவருடைய பிளெஸ்ஸிங் எப்படி? டீச்சிங் மூலியமா, இந்த சாஸ்திர உபதேசம் மூலியமா. உபதேசத்தினாலதான் துயரம் நீங்கும். ப்ரூஃப் 5000 வருஷம் ரீசன்ட். அர்ஜுனன் இப்படி தொட்டிருக்கலாமே, பக்கத்திலே இருந்திருக்கார், ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கா, அப்படியே தொட்டு அப்படின்னா போதுமே அர்ஜுனனுக்கு. கிடு 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 நம்ப எடுத்து விட மாட்டான் அவன் கேட்ட விஷயத்துக்கு. இதுதான் சொல்யூஷன். புரியுறது இல்லையா? அப்போ ஆத்மீய கட்டாட்ச திருஷ்டியா அப்படின்னா விழி, அதாவது சைடு பார்வையில் அப்படி பார்க்கறதா கவியில. ஆக்சுவலா மீனிங் பார்த்தோம்னா அவர் ஓர கண்ணால் அப்படி பார்க்கறதா, எல்லாரையும் வர வச்சு சைட்ல உட்காந்து வச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். அப்படி அர்த்தம் இல்லை, அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஃபிகரேட்டிவா சொல்றது அவருடைய திருஷ்டி அப்படி படுறதுன்னா என்ன அர்த்தம்னா, அங்க அவர் கொடுக்கக்கூடிய டீச்சிங். அதனால என்ன நீங்க உத்தாரணம் பண்ணுங்கோ அப்படின்னு சிஷ்யன் கேட்கறான். அப்புறம் எப்படி இருக்குமா அந்த கட்டாட்ச திருஷ்டி? ஸ்ட்ரைட்டா இருக்குமா? ரிஜ்யா ஸ்ட்ரைட்டுன்னு என்ன அர்த்தம்? திரும்பி டீச்சிங் சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த சம்பிரதாய விஷயம், வேதாந்த சாஸ்திரத்தை இருக்கிறத அப்படியே சொல்லி கொடுக்கும். அவருக்கு அது குரு என்ன சொல்லி கொடுத்தாரோ, அந்த குருக்கு அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ, அந்த குருக்கு அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ, அதே விஷயத்த கொடுக்கறதுங்கிற இன்டர்பிரிட்டேஷன். அப்படி பண்ணா கருணா சுதா அபிவிருஷ்டையா. சுதா அப்படின்னா என்ன அர்த்தம்? அமிர்தம். என்னது? அப்படி பண்றதுனால காருண்ய சுதா அபிவிருஷ்டையா. அபிவிருஷ்டையான அர்த்தம் ஸ்ட்ரீம், ஒரு ஒரு தொடர்ந்து வருதான். என்னதான் இங்க கருணையோடைய தொடர்ந்து அந்த ஷவர் ஆஃப் பிளஸ்ஸிங் சொல்லுவோம்ல, அது மாதிரி அவருடைய அனுகிரகம் எனக்கு சாஸ்திர உபதேசம் மூலியமா, இந்த அமிர்த தத்துவத்தை எனக்கு சொல்றது மூலியமா என்ன நீங்க உத்தாரணம் பண்ணுங்கோ குருவே அப்படின்னு ஃபர்ஸ்ட் குரு குரு கிட்ட போய் குரும் உபசீத அப்படின்னு படிச்சோம். எங்க 32ல படிச்சோம். அந்த குரும் உபசீத்தையோடைய விஷயமா சிஷ்யன் போய் சரணடைகிறான். என்ன சொல்றான் சரணடைஞ்சு? ஏன்னா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். என்ன சொல்றான் அடுத்த ஸ்லோகம் பாருங்க. துர்வாச துர்வார சம்சார தவாக்னி தப்தம் தோதூயமானம் துருதிருஷ்டவாதைஹி பீதம் பிரபன்னம் பரிபாஹி மிருத்யோஹோ ஷரண்யமன்யத்யஹம் ந ஜானே அகம் ந ஜானே அன்யத் ஷரண்யம். எனக்கு வேற போக்கிடம் கிடையாது, எனக்கு வேற இடம் புரியல, வேற எதுவும் தெரியல. அர்ஜுனனும் இதே தான் சொல்றான். நான் 3 லோகத்தையும் ஜெயிச்சுடுவேன் கிருஷ்ணா, ஆனா எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீ தான் சொல்யூஷன். ஷாதிமாம் துவாம் பிரபண்ணம், எனக்கு வேற இடம் தெரியல, நான் சரணாகதி அடைகிறேன் குருவே. என்ன சொல்றானா? துர்வார சம்சார, துர்வார சம்சார தவாக்னி தப்தம். நிறைய நியூஸ் படிச்சிருப்போம், காட்டு தீ என்ன ஆகும்? ஃபுல் காடு எரியும். ஆக்சுவலி ஓரமா ஒரு இடத்துல ஒரே ஒரு இலை ஏதோ ஒரு நெருப்பு வந்திருக்கும், அது என்ன ஆகிறது? அப்படியே மொத்த காடே தவாக்னி தப்தம், துர்வார சம்சார
அப்போ குருவே என்னுடைய சம்சாரத்துல நான் ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கேனா? எது சம்சாரம்? த சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, த சென்ஸ் ஆஃப் லிமிடேஷன், நான் வேற, பகவான் வேற, இந்த உலகம் வேற, இப்படின்னு லிமிட்டட் நோஷன் அபவுட் மை செல்ஃப். ஐ ஆம் திஸ் பாடி மைண்ட், நான் இந்த உடம்பு மனசு. இந்த லிமிட்டேஷன், இந்த நோஷன் தான் சம்சாரம். அந்த நோஷன் இருக்கிற மட்டும் திருப்பி திருப்பி போறப்ப, திருப்பி திருப்பி சாவ, உனக்கு தான் கர்மா, உனக்கு தான் புண்ணிய பாவம். ஆனா நீ எப்படிப்பட்டவன்? ஆத்மா, பிரம்மன், பரமாத்மா, தத்துவமசி. அது புரிஞ்சுண்டு என்ன சொல்றான், எனக்கு இந்த சம்சார துர்வார சம்சார ஃபாரஸ்ட் ஃபயர், துர்வார சம்சாரனா காட்டு தீ போல இருக்கக்கூடிய சம்சாரத்துல நான் தவாக்னி தப்தம், அந்த அக்னில நான் ரோஸ்ட் ஆகிறேன். குருவே எனக்கு ரொம்ப அழகா ரிலேட் பண்ற பாருங்க, இந்த ஃபாரஸ்ட் ஃபயரா? ஆமா, எனக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஒன்னன்னா, நான் யோசிச்சு பார்த்தேன்னா கல்யாணம் ஆன காலத்திலேருந்து அப்படிதான் இருக்கு. ஒன்னும் தீந்த பாடு இல்லை, எவ்வளோ கஷ்டம் இருக்கு, என்னெல்லாம் பண்ணினேனா, எல்லாமே கனெக்ட் ஆகும். அப்படியே அக்னி சின்னதா இருக்கும் போது அந்த காத்து வந்து அதை அணைச்சிடும். அக்னி ஜுவாலை பெருசா இருந்ததுன்னா காத்து என்ன ஆகும், அக்னியோட டையப்ப பார்ட்னர் ஆயிடும், ஃபுல் காடே எரிஞ்சுவிடும். ஃபாரஸ்ட் ஃபயர் ரொம்ப டேஞ்சர், புரியுது இல்லையா? அப்படி என்னுடைய சம்சாரம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா காட்டு தீ போல என்ன வாட்டுறது. குருவே சம்சார தர்சனம் எதன எதுவா, எதனாலயா? துரதிருஷ்ட வாதைஹி தோதூயமானம். அந்த சம்சாரம் அக்னின்னா அதுக்கு எது காத்தா? தோதுயமானம்னா விண்ட், ப்ளோயிங், ப்ளோயிங் விண்டுன்னு அர்த்தம். எது காத்தான்? துரதிருஷ்டவாத்தைஹி, துரதிருஷ்டம், துரதிருஷ்டம் சொல்லியிருக்கோம்ல நிறைய வாட்டி, பாபத்தை குறைக்கிறது. எது பாபம்? பாபத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்ன? என்ன செஞ்ச பாவமோ அப்படி சொல்றோம். ஹையஸ்ட் பாவம் எது தெரியுமா? அக்ஞானஹா. என்ன பத்தின? செல்ஃப் இக்னரன்ஸ் ஹையஸ்ட் பாபமா? அந்த துரதிருஷ்ட வாத்தைஹி, அந்த அந்த பாவத்தினால சம்சாரத்துக்கு மேல சம்சாரம். அதனால பீதம், பீதம் அப்படின்னா காத்தோடைய டைரக்ஷனை குறிக்கிறது. என்ன டைரக்ஷன்? எந்த சைட்ல இருந்துலாம் எனக்கு ப்ராப்ளம், எந்த சைட்ல ப்ராப்ளம் இல்லை? இந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை, இந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை, இங்கே வந்தா பிரச்சனை. எல்லாத்தையும் விட்டுட்டு சரி கோவிலுக்கு வரலான்னு பார்த்தா அங்கேயும் யாராவது வந்து பிடிச்சுடுறா. வீட்டில் போனா பிரச்சனை, நாட்டில் போனா பிரச்சனை, கோவிலில் பிரச்சனை. சரி நான் கதவை சாத்தின்ட்டு படுக்கலான்னு பார்த்தா நானே எனக்கு ப்ராப்ளம், தூக்கம் வரமாட்டேங்க, எல்லா சைடுலேருந்து ப்ராப்ளம். ஒத்தனை புலி துரத்திட்டான், ஓடு ஓடுன்னு ஓடினான். சொன்னேன் நான் இந்த நிறைய ஃபேமஸ், கொத்துன்னு ஒரு கிணறுல குதிக்கிறான், கிணறு கீழே கல்லும் பாம்புமா இருக்கு. தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு கலையை பிடிக்கிறான், அந்த கலை என்ன இருக்கு, எலி கடிச்சுட்டு இருக்கு ரூட்டை. கொஞ்ச நேரம் அந்த கலை விழுந்துடும், சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது முன்னாடி. என்ன மேலே போனால் புலி, கீழே போனால் பாம்பு பாழும் கிணறு, என்ன பிடிச்சுட்டுருக்கிற கலை விழுந்துட்டுருக்கு. எனி டைம் அங்கே மேலேந்து ஒரு ஒரு தேன் சொட்டுறது, ஆ எவ்வளோ சுகமாக இருக்கு இந்த வாழ்க்கை, இப்படியே ஆண்டை வச்சிட மாட்டானா, ரெண்டு நிமிஷத்தில் விழப்போறேன். பீதம் எல்லா டைரக்ஷன்லேருந்து ப்ராப்ளம், அப்படிப்பட்ட சம்சாரத்தில் நான் விழுந்துட்டு இருக்கேன். ஏ குருவே நீங்க உங்களை தான் நான் சரண் அடைஞ்சிருக்கேன். அந்த குருவை பத்தி என்ன சொல்றான், ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம், 2 minutes. சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தா வசந்த வல்லோகஹிதம் சரந்தா தீர்ணாஸ்வயம் பீவ பவார்ணவம் ஜனான் அஹேது நான்யான பிதாரயந்தஹ. அப்போ அர்ஜுனன் சரணாகதி அடைஞ்ச மாதிரி இங்கேயும் அந்த சிஷ்யன், அகம் ந ஜானாம், அகம் ந ஜானாம் அந்யதா சரணம், அதனால உங்களை சரண் அடைகிறேன். அப்போ குருவை பத்தி புகழ் சொல்றான், சாந்தா மகாந்தா. நீங்க எப்படி இருக்கே, என்னுடைய சம்சாரம் எப்படி இருக்கு, ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி இருக்கு, அதை அணைக்கிறதுக்கு நீங்க சாந்த ஸ்வரூபமா இருக்கு. இந்த இதை மகாபாரத ராமாயணம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம்,
அவன் அக்னி அஸ்திரம் விடுவான், அந்த பக்கத்துல இருந்து என்ன விடுவான், ஜலாஸ்திரம். எது இல்ல ஒண்ணு, இவர் ஜலாஸ்திரம் விட்டு அங்க என்ன விடுவான், இது கேளுங்க, இது சொல்லுங்க பாப்போம். ஜலாஸ்திரம் விடுறான், ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும், அங்க ஒரு அஸ்திரம் இருக்கு, ஜலத்தை ஃப்ரீஸ் பண்ணிடும், ஜலத்துடைய சக்தியை இது பண்ணணும்னா திரும்பி ஒரு அக்னி அஸ்திரம் விடுறது இல்ல, ஒரு அஸ்திரம் விட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவியில காட்டும், அப்படியே ஜலம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும், ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஐஸா விழுந்துடும், இப்படிலாம் இருக்கு பாருங்க. அப்படி என்னுடைய சம்சாரத்துக்கு எப்படிப்பட்ட குருவான், சாந்தஹா பூர்ணஹா இத்தி அர்த்தஹா, அவர் சாந்தமா எந்த எல்லா இந்த சம்சாரத்தை கடந்தவருங்கிற அறிகுறி, அதோடைய விஷயம். அது மட்டும் இல்ல, மகாந்தஹா மகாந்தஹா, இந்த ஞானத்தை தெரிஞ்சுண்டு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லாவற்றுக்கும் சொல்லித்தரக்கூடியவர் ஜெனரஸ். அப்படி மகாந்தஹா, சாந்தஹா, மகாந்தஹா, சந்தஹா அப்படின்னா சத் புருஷா சாது. அப்புறம் என்ன, லோகஹிதம் சரந்தஹா. அப்போ அவர் பண்றக்கூடிய, நீங்க பண்றக்கூடிய எல்லா விஷயமும் எப்படி இருக்கு, லோகஹிதமா இருக்கு. இந்த ஞானத்தை கொடுத்து சொல்றதுனால இதை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறதுனால லோகஹிதம். எப்படியா, வசந்தவத்து எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், வசந்த காலம் சொல்லுவோம். வசந்த காலம் என்ன, ஸ்பிரிங் சீசன். ஸ்பிரிங் சீசன்ல எப்படி இருக்கும், நிறைய ஃப்ளவர்ஸ் பழம் எல்லாம் ப்ளூம் ஆகும், இத்தனை நாள் எல்லாம் அப்படியே விழுந்து, அதே வின்டர்ல எல்லாம் ஆகும், எல்லா இலையெல்லாம் கொட்டி போயிடும், இலை பூ பழம் எல்லாம் வரும். அப்படி எல்லாரோடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் போல, எல்லாரோடைய வாழ்க்கையில ஒரு ஒரு ஹிதத்தை கொண்டு வர மாதிரி சில பேர் என்ன, அவளுடைய அவ இருந்தாலே அங்க வந்து சாந்தி அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கும், நல்லா இருக்கும். துஷ்யந்தன் வந்து காட்டுல போயிட்டு இருக்கான், ஃபுல்லா பராக்கிரம் எல்லாம் சண்டை போடுறதுக்கு, காட்டுல எல்லாம் அடிச்சு கிடிச்சு எல்லாமே அந்தந்த ஜந்து ஒன்னொன்னு, நீங்க இந்த நேஷனல் ஜியோகிராபிக் அனிமல் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா செடிக்கு பின்னாடி நின்று இருக்கும் சிங்கம், டைன்னு ஓடி வரும், டூடுக்கு ஓடி ஒரு நாலஞ்சு மான் அடிச்சு சாப்பிடு, ராத்திரி வேலையில இந்த பாம்பு அப்படியே இருக்கும், வாயை திறந்துட்டே இருக்கும், கப்பக்குன்னு பிடிக்கும். அப்போ ஒன்னொன்னு ஒன்னொன்னு அடிச்சு சாப்பிடுற மாதிரி அப்படி இருக்கு துஷ்யந்தன். அப்படி போய் அந்த காட்டுக்குள்ள போகும்போது ஒரு இடத்துல மட்டும் எல்லாம் அப்படியே சாந்தமா இருக்கு. நீங்க சிங்கேரி போனேன்னா சங்கரர் வந்தப்போ பாம்பு வந்து என்ன பண்ணித்து, நமக்கு வந்து எது குலாப் ஜாமுனோ, எது வந்து நமக்கு நன்னா மசாலா தோசையோ, பாம்புக்கு வந்து தவளை, அந்த தவளைக்கு பாம்பு வந்து கர்ப்பம் பண்ணறதுக்கு அதாவது பிரசவத்துக்கு கொடை காட்டுது. அப்படிப்பட்ட இடம் சிங்கேரி. ஏன்னா சில சில இடத்தோட சாநித்தியம் எப்படி இருக்கும்னா நேச்சுரலா எல்லாமே ஹார்மோனியா இருக்கும். அப்படி உங்கள் இடத்தில் நான் வந்தால் அப்படி எனக்கு இருக்கு சாந்தஹா மகாந்தஹா. அப்படி அந்த துஷ்யந்தன் ராஜா கதை சொன்னேன் இல்லையா, அவன் வந்து போகும்போது சடனா என்ன சொல்றான், சாந்தமிதம் ஆசிரம பதம், இங்க ஏதோ ஆசிரமம் இருக்கு, இங்க ஏதோ மகான் இருக்கார், இந்த சுத்து வட்டாரம் ரொம்ப சாந்தமா இருக்கு, என்னங்க கூட்டின்னு போங்கோன்றான். அப்படி குருவை குருவை வந்து ஸ்துதி பண்றான். அப்போ தீர்ண ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனாஹா, எப்படிப்பட்டவரா நீங்க, ஸ்வயம் நீங்க வந்து இந்த சம்சாரத்துல வந்து கடந்து போனவர்கள். அப்புறம் எப்படி எப்படிப்பட்ட சம்சாரமா, பீமஹா, பீமஹானா பயங்கரம், பீம் அப்படின்னா என்ன அர்த்தம், பயங்கரமான இந்த சம்சார கடலை தீர்ணஹா, இதை நீங்க கடந்து போய் அப்படி நீங்க பண்றதுனால ஜனான் அகேதுனாம் அபிதாரயந்தஹா, நீங்க மட்டும் இந்த சம்சார கடலை நீந்தி இதை கிராஸ் பண்ணல, எல்லாருக்கும் அகேத்துக்க எந்த விதமான காரணம் இல்லாமல் எந்த விதமான பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் எல்லாருக்கும் நீங்க அந்யான் ஜனான் அப்பி தாரயந்தகா, எல்லாரையும் கரையேற்றத்துக்கான உங்களுடைய இந்த விஷயம். அப்படிப்பட்ட குருநாதரே உங்களை நான் சரணடைகிறேன், சாந்தகா மகாந்தகா நிவசந்தி சந்தகா, அதனால எனக்கு இந்த சம்சார கடல்ல நீங்க எனக்கு இதுக்கு வழி நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சிஷ்யன் வந்து என்ன பண்றான், குரு கிட்ட போய் சரணடைஞ்சு
அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, கதை எப்படி போறது அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.